அண்மை காலமாக தமிழகத்தில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளை எண்ணி பார்க்கிற போது எனக்கு உள்ளபடியே மனவேதனையாக இருக்கு. கல்வி நிறுவனங்களை நடத்துகிறவங்க அந்த கல்வி நிறுவனங்களை தொழிலாக வர்த்தகமாக நினைக்காம தொண்டாக கல்வி சேவையாக கருதணும். மாணவ செல்வங்கள் பட்டங்கள் வாங்குவதற்காக மட்டும் கல்வி நிறுவனங்களுக்கு வரல. முதலில் தன்னம்பிக்கை, தைரியம், மன உறுதி ஆகியவற்றை அவங்களுக்கு நீங்கள் அளிக்கணும். எத்தகைய சோதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் வளரணும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள், அவமானங்கள், இடையூறுகள் ஆகியவற்றை மாணவர்கள், அதிலும் குறிப்பாக மாணவிகள் தைரியமாக எதிர்கொள்ளணும். பாதகம் செய்வோரை கண்டால் பயம் கொள்ளாத ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உபிழ்ந்து விடு பாப்பா என்று பாடினார் மகாகவி பாரதியார் அவர்கள். மாணவியருக்கு பால்வியல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ தொல்லை தரக்கூடிய எத்தகைய இழி செயல் நடந்தாலும் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக சொல்கிறேன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது, உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி உடனடியாக அதற்குரிய தண்டனையை பெற்றுத்தரும். எந்த சூழலிலும் தற்கொலை எண்ணத்துக்கு மாணவிகள் தள்ளப்படக்கூடாது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ சோதனைகளை கடந்துதான் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க. சோதனைகளை சாதனைகளாக்கி வளர்ந்தாகணும். தமிழ்நாட்டு மாணவ மாணவியர் அறிவு கூர்மை கொண்டவர்களாக மட்டும் இல்லாமல் உடல் உறுதியும் மன உறுதியும் கொண்டவர்களாக வளரணும். இதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு. அத்தகைய கல்வியை, அறிவிய அறிவிய ஆற்றலை கல்வி நிறுவனங்கள் வழங்கணும். படிப்போடு கல்வி நிறுவனங்களின் பணி முடிந்து விடுவதில்லை. பாடம் நடத்துவதோடு ஆசிரியருடைய பணியும் முடிந்து விடுவதில்லை. குழந்தைகள் பெற்றதோடு பெற்றோரின் பணி எப்படி முடியாததோ அதுபோல படிப்போடு ஆசிரியர் பணி முடிந்து விடாது. மாணவ செல்வங்களே, தற்கொலை எண்ணம் கூடவே கூடாது. தலைநிமிரும் எண்ணம் தான் இருக்கணும். உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சிந்தனை கூடாது. உயிர்ப்பிக்கும் சிந்தனையே தேவை. ஆசிரியர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் மாணவ மாணவியிடம் மனசு விட்டு பேசுங்க. மாணவர்களும் உங்களுடைய பிரச்சனைகளையும் நோக்கங்களையும் கனவுகளையும் பெற்றோரிடமும் ஆசிரியரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பிய அரசு இங்கே இருக்கிறது, அமைந்திருக்கிறது. மக்கள் மனப்பூர்வமாக பாராட்டக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக மக்களை இருகை கொண்டு தூக்கிவிடும் ஆட்சியாக இது அமைந்திருக்கிறது. இதை பயன்படுத்தி நம்முடைய மாணவ சமுதாயம் வளர வேண்டும் என்று நான் மனதார கேட்டு இந்த குருநானக் கல்லூரியில் 50ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நானும் உங்களோடு சேர்ந்து இந்த விழாவில் பங்கேற்று உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன்.